இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீர்கள். இன்னும் தேர்தல் காலங்கள் முடிவு செய்யப்படும் எல்லா திகதிகள் இன்னுமே சந்தேகமாக இருக்குது, நடக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. ஆகையால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் ஜேபிபிட்டிருந்து இல்லாவிட்டால் என்பிபிட்டிருந்து என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் உங்களுடைய திட்டமாக என்னத்தை வச்சுருக்கிறீங்க இந்த தேர்தல் தொடர்பாக என்றதையும் சொன்னீங்கன்னா? ஒன்று, முதலில் இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரம் மாறியது, சிங்களத்தில் சொல்லுவாங்க, வளவுக்காரர்களுக்கு இடையில் தான் மாறிக்கொண்டு. போத்தலை வளவு டிஎஸ்நாயக்கா, ஒரகுள்ள வளவு பண்டாரநாயக்கா, அதன் பிறகு மறுபடி டிஎஸ்நாயக்கா, டட்லி சேனநாயக்கா, போத்தலை வளவு மறுபடி எடுத்துக்கொண்ட 1970 மறுபடி ஒரு கொள்ள வளவுக்காரனுங்க, பிறகு 77 கொல்லுப்பிட்டிய வளவுக்காரனுங்க, அதன் பிறகு மறுபடியும் ஒரு கொள்ள வளவு சந்திரிக்கா அம்மையார், மறுபடி மேதமுருன வளவு, இன்றைக்கு மறுபடியும் கொல்லுப்பிட்டிய வளவுக்காரன். அப்போ இந்த 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 வளவுக்காரர்களிடையே தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் மாறப்பட்டது. அப்போ அந்த வளவுக்காரர்களுடைய தளபதியாக எழுதியிருப்பது அவர்கள் ஆட்சி செய்வதற்கு பிறந்தவர்கள் என்று. அதே போன்று கீழ்மட்டத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்திலையும் ஒரு பெரிய வம்சம் உண்டு இருக்கின்றது. ஏன்னா அப்போ அந்த அந்த வம்சம் தான் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். நான் சொல்ல வந்த இவ்வாறான நிலைமைகளின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கம், ரணில் ராஜபக்சாவின் அரசாங்கம், கொள்ளைக்கார கும்பல்களுடைய அரசாங்கம், இந்த பகல் கொள்ளைக்காரர்களாக மாறியிருக்கின்ற ரணில் ராஜபக்சாவின் அரசாங்கம் இந்த தேர்தலை எப்படியாவது பிற்போட வேண்டும் என்று முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றார். அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் அல்ல, மக்களுக்கான அரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தட்டி பறிப்பதற்கு இந்த காவாலி கும்பல்களுடைய செயற்பாடாக இருக்கின்றது. அதனால் முதலில் நாங்கள் இந்த தேர்தலை வென்றெடுக்க வேண்டும், அதற்காக மக்களால் முடிந்த அனைத்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இரண்டாவதாக, நிச்சயமாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, 75 வருடங்களாக ஐக்கிய பச்சை நீளம், பச்சை நீளம் என்று இரண்டு கட்சிகளையும் பரிசித்து பார்த்துருக்கோம். இரண்டு கட்சிகளையும் பிடிச்சி பார்த்தோம், நசுக்கி பார்த்தோம், நுகர்ந்து பார்த்தோம், எதுவுமே இல்லை. அதில் நாடு நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. அனைத்தினுடைய பொருட்கள் விலை அதிகம். அப்போ அது மாத்திரமல்ல, நாட்டில் நெஞ்சில் ஈரமில்லாத ஜனாதிபதி ஒருவன் இருக்கின்றான் என்று நான் கூறினதுக்கான காரணம் வேறு எதுவுமல்ல, கடந்த 7 டெஸ்ட் நடந்துச்சு, உயர்தர பரிச்சு நடக்கின்ற பொழுது மக்கள் எல்லோருமே கேட்டார்கள், பெற்றோர்கள் எல்லாரும் கேட்டார்கள், ஐயா இந்த 7 நடக்கின்ற காலத்திலாவது எங்களுடைய கரண்டை வெட்டாதீங்கன்னு சொன்னாங்க. கேட்கல, கடந்த 17 வெட்டுறதை நிப்பாட்டுறானு, 7 டெஸ்ட் முடியுது. அப்படியானால் என்ன? அதாவது உன்னது அப்பன்மார் எங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்காவுக்கு 2015 500,000 அதிகமான வாக்குகள், விருப்பு வாக்குகள் கிடைச்சி பெரிய வெற்றி உண்டு. உலகத்தில் இலங்கையில் கூடுதலான விருப்பு வாக்கு எடுத்த நபர். ஆனால் பிறகு கடந்த தேர்தலில் அவனோட விருப்பு வாக்கு கூட என்ன இல்லை என்கிட்ட, அந்த அளவுக்கு பொறுமதி இல்லாத ஒரு தேர்தலாக மாறி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ரணிலை தோக்கடிச்சு. அந்த வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ரணிலை இன்றைக்கு ரணில் இன்றைக்கு மக்களிடம் பழிவாங்குகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அந்த பழிவாங்கலில் ஒன்று தான் இந்த நாட்டில் இருக்கின்ற 7 டெஸ்ட் நடக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளையும் கூட பழிவாங்கிறான். இந்த உங்களோட அப்பன்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் நீயெல்லாம் இதையும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அப்படி அவர்கிட்ட நிலைமைக்கு எங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், அவ்வாறான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாடு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அப்போ அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முனைப்புடன் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். அதனால் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைக்கின்ற போது தான் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுவுமல்ல, 75 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். 75 வருடங்களாக நாங்கள் சென்ற பாதை என்பது தவறு என்பது நாங்கள் திரும்பி பார்ப்போம்.
இது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, எமது பிள்ளைகளுக்காக. ஒரு தடவை இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆமாம் நிச்சயமாக 75 வருடங்களாக எங்களுடைய நாடு சாபக்கேட்டிலிருந்து மீட்பதற்கு 75 வருடங்களுக்கு பிறகு எங்களோட அப்பா அம்மார் அம்மாமார் எல்லாருமே நல்ல முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்ததன் காரணமாகவே நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்று எங்களுடைய பிள்ளைகள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்றால், அவர்களுக்கென்று ஒரு இலங்கை நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால், நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லீம், வேக, மலை, அதே போன்று கிறிஸ்தவர், இந்துக்கள், பௌத்தர், கத்தோலிக்கர் எல்லோருமே ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்லதொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கடமைப்பாட்டை செய்வதற்கு, அதற்காக தோள் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயார் என்று நாங்கள் மக்கள் கலைப்போம்.